எந்த ஜாதியில் இதை சேர்க்கலாம்? ஜாதிங்கிறது மனுஷன் மட்டும் இல்லைங்க, சயின்ஸ்லேயே உண்டு. ஜாதி இல்லாதது சயின்ஸே கிடையாது. சயின்ஸ் ஜாதி தான் சயின்ஸே. கெமிஸ்ட்ரியிலே போனான்னா ஜாதி உண்டு, ஆரோமேட்டிக் அலிஃபேட்டிக்னு ரெண்டு ஜாதி. அந்த ஆரோமேட்டிக்குள்ளேயே நிறைய நிறைய இருக்குது, அலிஃபேட்டிக்குள்ளேயே நிறைய இருக்குது. ஃபிசிக்ஸில் போனாலும் ஜாதி உண்டு. இது இந்த செடி எல்லாம் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு, இது வந்து கத்திரிக்காய் சேருமா இல்லை அது வந்து புடலங்காயில் சேருமா இப்படின்னும் போது ஜாதி வைக்க வேண்டியது. அது வந்து குடும்பம்னு சொல்கிறோம். குடும்பத்திலே சேராத ஒன்று ரெண்டு இருக்குதுங்க. இது எந்த குடும்பத்திலே சேரணும் அப்படின்னு, பூவை பார்த்தா அதில் சேர்ற மாதிரி இருக்குது, இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பார்த்தா இது மாதிரி இருக்குது, இது வசிக்கின்ற வாழை இடத்த பார்த்தா இந்த குணமாக இருக்குது, இது எந்த ஃபேமிலியில் போடணும் அப்படின்னு தெரியலன்னு நீங்கள் ஒரு பக்கமாக வெயின்னு சொல்லுவோம். அது பேர் டியூட்டிரோனாமின்னு பேர். டெம்பரரிலி பிளேஸ்டின் ஒன்று கண்டிஷன். இப்போ ஃபங்கஸ்லேயும் டியூட்டிரோனாமின்னு ஒன்று, டியூட்டிரோமைசிஸ் நாங்கள் சொல்லுவோம். அதை வந்து ஆஸ்கோமைசிஸ் இல்லையா இல்லை வெஜிடியோமைசிஸ் இல்லையா அல்லது வந்து ஃபைகோமைசிஸில் எங்களால் வைக்க முடியலைங்க அப்படின்னா அது ஒரு டப்பாவில் போட்டு வைங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி உயிரினங்கள்லேயே நிறைய ஒரு டப்பா ஒன்று இருக்குது, அது வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியாமல் போட்டு வைக்கிற ஒன்றுன்னு வைங்க, அது பேர் டியூட்டிரோனாமின்னு பேர். பைபிள்லேயும் டியூட்டிரோனாமி உண்டு. இவர் எங்கே இருந்தாலும் எந்த காலகட்டம் நமக்கு தெரியலனாக்க அந்த டப்பாவில் போட்டு வைக்கிறது, அது பேர் அனிர்வசனீயம். நான் எந்த வகையில் செல்வது என்று நான் நிர்மணிக்க முடியல, அன்கேட்டகரைசேஷன், இதுலையா அதுலையா அப்படின்னு. அப்படி என்ன சார் இந்த சூட்சும சரீரத்துக்கு பிரச்சனை அப்படின்னு, இந்த பிரச்சனை என்னென்னா இது ஆத்மாவா அல்லது அனாத்மாவா? ஆத்மாவை மாதிரியும் இருக்கிறது, அனாத்மா மாதிரி செயல்படுது. அதனால் எனக்கு வந்து எந்த பெட்டியில் போட முடியல, இது ஆத்மாவும் இல்லை அனாத்மாவும் இல்லை. இது செயல்படும் பார்த்தா ஆத்மா மாதிரி செயல்படுது, ஆனால் பொருளை பார்த்தா அனாத்மாவாக இருக்குது. அது என்ன சார் ஆத்மா அனாத்மா புதுசாக நீங்கள் சொல்கிறீங்களேன்னா, முதல் கிளாஸில் நான் சொல்லிட்டேன், நான் விவேகம்ன்றதுலே சொன்னேன், ஆத்மா அனாத்மா விவேகம்னு விடுந்ததில் அதை நம்ம பேசணும். ஜடமாக இருக்கிறதெல்லாம் அனாத்மா, சத்தாக அறிவுபூர்வாக உணர்வாக இருப்பதெல்லாமே ஆத்மா. ஆத்மாவுக்கு உணர்வு அறிவு உண்டு, இயற்கையாகவே அதுக்கு உண்டு, செயற்கையான அறிவெல்லாம் அதுக்கு வேண்டியதில்லை. இயல்பாக இயல்பினான் அறிவினான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை ஆத்மா. ஜடம் என்பது வந்து அறிவித்தால் மட்டுமே அறிவிக்கக்கூடிய ஒன்று, அது ஜடமானது. உங்களுக்கு ஜடம் எது ஜீவன் எதுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரண சரீரம் ஆத்மா மாதிரியான ஒரு நிலையை பெற்றிருந்தாலும் கூட செயல்பாடுகளை அனாத்மாவாக இருப்பதனால ஒரேடியாக உடம்போடையும் சேர்க்க முடியல, உடம்பு உடம்பில்லாமல் கொண்டு போய் ஆத்மான்னு சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு ரெண்டும் கட்டானாக இருப்பதனால அனிர்வசனீயம், வசனம் என்று சொன்னால் இதை விவரித்து சொல்லக்கூடிய நிலை. நிர்வசனீயம், இதை வந்து நிச்சயப்படுத்தி சொல்ல முடியல, அதனால் அனிர்வசனீயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்க டிட்டுரோனாமி இட் கெனாட் பி பிளேஸ்ட் எய்தர் இன் ஆத்மா ஆர் அனாத்மா அப்படின்றதுனால அப்படி சொல்கிறார். அந்த ஃபஸ்ட் வேர்ட் சரீரத்வயம் சொல்லக்கூடிய சூட்சும சூழ ரெண்டு உடம்புக்கும் இது காரணமாக அமைகிறது. இவனை ஒழிச்சாதான் நமக்கு வந்து உடம்பே அழியும். நாம் உடம்பில்லாமல் போகணும், பிறப்பே இருக்கக்கூடாது, பிறப்பற்ற நிலை வேண்டும். எது வேணும்னு சொன்னால் நான் பிறவாத நிலை வேண்டும், முருகா எனக்கு பிறவாத நிலை கொடு அப்படின்னு சொல்லி ஔவையார் கேட்குறாங்க. ஒருவேளை அப்படி பிறந்தாலும் உன்னை மறவாத நிலை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஸ்தூல சூழ்நிலை ரெண்டுத்தும் காரணமாக இருப்பதனால அதுக்கு வந்து காரண சரீரம்னு பேர். அது எதனால் ஆகப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா, அதனுடைய தன்மையை நம்ம சொன்னால் அது அனாதிகாலத்தில் இருக்கிறது, அதுக்கு தோற்றமே கிடையாது, ஆனால் முடிவு உண்டு. தோற்றம் கிடையாது ஆனால் முடிவு உண்டு. அப்போ அது அனாதிகாலத்தில் இருக்கக்கூடியது, அது அவித்யா சுரூபம், அது அறியாமையில் இருக்கிறது, எதுவுமே தெரியாமல் இருக்கிறது, மறைப்பாக இருக்கிறது அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. சரி, இந்த அளவு நம்ம வச்சுக்கோங்க. உண்மையாக அது சரீரம் எப்படிப்பட்டது, அதை எப்படி அழிப்பது, எப்படி பிறவாத நிலையை அடைவது என்பது வந்து நம்ம தத்துவபோதத்தினுடைய கடைசியில் நம்ம பேச போகிறோம். இந்த 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 அறியாமை என்று சொல்லக்கூடிய இந்த காரண சரீரம் அஜ்ஞானம் அது எப்படிப்பட்டது ஏது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் வீக் அதை நம்ம பிகின் பண்ணோம். ஆனால் அது ஒன்று இருக்கிறது, அதுதான் என்பதுக்கும் காரணம், எந்த பிரச்சனைக்கும் காரணமே அதுதான். நம்ம வாழ்க்கையில் சுகம் துன்பம் பாவம் புண்ணியம் பிறப்பு இறப்பு சம்சாரம்
சம்சார சாகரம் என்று சொல்லக்கூடிய அனைத்துக்கும் அதுதான் காரணம். அது பலவாக இருக்குதா, ஒன்றா இருக்குதா, ஆளாளுக்கு ஒன்று இருக்குதா, இப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதோடைய தன்மை என்ன அப்படின்லாம் புரிஞ்சுக்கணுன்றதுனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம நான் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இப்போ இந்த பிராணம் இந்த மாதிரியான சம்பந்தமான கேள்விகள் வந்து நம்ம இன்னொரு அரை மணி நேரம் நம்ம கேள்வி பதில் பகுதியாக வச்சுக்கலாம். நம்ம வந்து பிராணன் வந்து எப்பவுமே பிராணனுக்குள்ளே தான் நம்ம நீந்துறோம். ஒரு மீன் வந்து தண்ணீரை விட்டு வெளியவே போக முடியாது. ஆனால் நம்ம பிராணன்லேருந்து வெளியே போக முடியாது. நம்ம கிட்ட வெளியே போனாலும் அது பிராணனுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். எக்ஸசைஸ் செய்யும்போது பிராணனை கிரகிக்கின்ற சக்தியை நம்ம பெறோம். எக்ஸசைஸே இல்லைன்னு சொன்னால் பிராணன் கொட்டி கிடக்குது, ஆனால் உள்ளே உறிஞ்சிக்கிறது வழி இல்லை. சில பேர் அப்படி தான், காற்று நிறைய இருக்கும், மூக்கு வழியாக உள்ளே போக, ஆனால் லங்ஸு உறிஞ்சிக்காது, அந்த ஆக்சிஜனை பிரிச்சிக்கக்கூடிய சக்தி இல்லாமல் போகுது அந்த லங்ஸுக்கு. அதனால் காற்று இல்லை, காற்றுல அவர் தொண்டையை கட்டிட்டு போவார். எனக்கு வந்து மூச்சு திணறுதுங்க அப்படின்றார். நமக்கெல்லாம் நல்லா சுவாசம் வருது, அவருக்கே மூச்சு திணறுது, காற்று இல்லாமலாம் போச்சு, இருக்குது பெருகின்ற அந்த வாய்ப்பு இல்லாமல் போகுது. இப்போ உடம்பு வந்து நல்லா பிராணனை உறிஞ்சிக்கணும்னு சொன்னால் அது எக்ஸசைஸ் தேவை. இந்த டெஃபிசிட் அந்த பாடி உண்டாகணும், இந்த ஸ்தூல சரீரத்தை அந்த டெஃபிசிட்டை உண்டாக உண்டாக பிராணம் வந்து வேகமாக உள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அட்டஸ் எல்லாம் உள்ளே போகுது. இந்த கேஸ் ஸ்டவ்ல சில சமயம் நல்லா எரியலைன்னா நம்ம வந்து காற்று பீச்சு அடித்து, நான் அப்படி தான் செய்வேன், சைக்கிள் பம்ப் எடுத்து அதை காட்டி அந்த இன்லெட்டில் உள்ளே கொடுத்து நல்லா அழுத்து அழுத்து அடிக்கும்போது அந்த நாசில் வழியாக வச்சுட்டு வரும்போது அடப்பெல்லாம் போயிடும் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் தயிர் சாம்பார்லாம் அதில் கொட்டி மறுபடியும் அந்த நாசில் அடைஞ்சி போச்சுன்னா அது மஞ்சள் கலரில் எரிஞ்சிட்டு இருக்கும், கொஞ்சம் விட்டு விட்டு எரியும். நம்ம உடம்பு அது மாதிரி பிராணனை கிரகித்திருக்க கொள்வதும் உள்ளே உறிந்து கொள்வதற்கு வந்து வாய்க்கால்களெல்லாம் திறந்து அடை போல் உடச்சி தெரிவதற்கு நம்ம எக்ஸசைஸ் தேவைப்படுது. அதுதான் யோகா ப்ராக்டிஸ். யோகாசனம் எல்லாமே ஒவ்வொரு ஆதார உறுப்புகளும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ஒன்று ஒன்றுத்துக்குமே அந்த அஷ்டாங்க யோகா இந்த சர்வாங்க யோகம்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படியே படுத்து காலை கொண்டு போய் தலை பக்கமாக பின்னாடி கொண்டு போய் அதை மடித்து ஒரு கமா மாதிரி பண்ணிவிடுவாங்க. யோகத்திலேயே மிக சிறந்தது. அப்போ கழுத்து நசுக்கப்படுவதுனால இந்த இடத்துல ஒரு டெஃபிசிட்டை நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போ நம்ம நிமிந்த உடனே பிராணம் ஓடி வந்து இங்கே உள்ளே போயிடும். அப்புறம் அது மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம ஒவ்வொரு யோகாவும் நம்ம மயூராசனங்கிறோம், சக்கராசனம்னு சொல்கிறோம், இப்போ சிம்மாசனம்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு ஆசனத்துலேயும் உட்காரும் போதும் இந்த நாடிகளில் ஒவ்வொரு இதுவும் கசக்கி பிழிப்படுது. உண்மையிலேயே கால் வலிச்சா நமக்கு அமிக்கிவிட்டால் நல்லா இருக்கு இல்லையா? அது காரணம் நமக்கு அமுக்கும் பொழுது ஒரு பிராணம் வெளியே போகுது, அதை விட்ட உடனே ஓடி வந்து ஒரு நரம்புது, அப்போ அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால் வந்து கால் அமிக்கிவிட்டா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறார். தொடு வருமமும் இதுதான். அந்தந்த பாயிண்ட்டை நம்ம வந்து தொட்டு பார்க்கும்பொழுது நம்ம விரல் வழியாக அந்த பிராணம் அவங்களுக்கு பாய்ச்சிடும். ஒரு இடத்துல எங்கே வலிக்குதோ அவர் நல்லா அமுக்கி விடும்போது பிராணம் எல்லாம் இப்போ வெளியே நசுக்கி எடுத்துடுறோம். அப்புறம் விட்ட உடனே வேகமாக அடைப்பு நீங்கி உள்ள நுழையிறது நம்ம பார்க்குறோம். இது தொடர்ச்சியாக நம்ம செய்ய செய்ய அந்த வலி நல்லாக்கி அவங்க குணமாகிறத பார்க்குறோம். அக்கு பங்க்ஷன் அதே மாதிரி தான். பிராணம் உள்ளே நுழைவதற்கு வந்து ஒரு கம்பியை நம்ம சொருகி வைக்கிறது, அவ்வளோதான். அது வழியாக உள்ள நரம்புகளுக்கும் நாடிகளுக்கும் பிராணம் வேகமாக உள்ளே போகிறது. அது உள்ளே செலுத்துவதற்கு பாயிண்ட் தேடுறோம். அப்புறம் தான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அக்கு பங்க்ச்சரில் வந்து இந்த இடத்த தேடியிலும் குத்த வேண்டியதில்லை, எங்கே குத்தினாலும் நல்லாயிடுவோங்கிறாங்க. அப்போ ஊசியில் குத்தினா நல்லது நினைக்கிறேன். டாக்டரை வந்து எங்கே வேணால் ஊசி குத்தலாம், டிஸ்டில் வாட்டர் கூட குத்தலாம். ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஊசி குத்தினா என்ன நல்லது, பசங்க குண்டு வச்சு குத்தி விளையாடுவாங்க, கிள்ளி விடுவாங்க. சில டாக்டர் நல்லா கிள்ளுவாங்க, ஸ்கூல் வாத்தியார் நல்லா நறுக்குன்னு கிள்ளி விட்டோம்னா ஆனால் பிராணம் நாங்கள் வேகமாக உள்ள ஓடும். அது மைண்டால் பண்ணுறோம். அப்போ மைண்டுங்கிறது நாடி வழியாக நம்முடைய நாடியும் இந்த நாடி உடம்புக்குள்ளே மட்டும் நிரம்பியிருக்கதான் நினச்சக்கூடாது, உடம்புக்கு வெளியவும் வரும். ஏன்னா சூட்சும சரீரம் வந்து ஸ்தூல சரீரத்தால் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மனசு வந்து இந்த உடம்பு தான் என்று நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதனால் சூட்சும சரீரத்து உடம்போடு நிற்கிது. ஆனால் தியானத்தில் இருக்கும் பொழுது நான் எங்கும் பரவி இருக்கிறேன். மகரிஷி சொல்கிறார், நீங்கள் நிலா வரைக்கும் போங்க, சூரியன் வரைக்கும் போங்க, 9 கோலம் தாண்டி போங்கங்கிறார். ஆகாய வழியில் நீங்கள் போகிறதுக்கு அவர் பயிற்சி கொடுக்குறார். அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறை அதை நினைக்கும் பொழுதும் அந்த உருவகத்தில் அந்த ஜூபிட்டரோ அந்த குருவோ நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கும் பொழுது உங்கள் மனசு அங்கே போயிடுது.
அப்போ மனசு எப்படி சார் போகும்னா அந்த நாடிகள் அப்படி போகும். எவ்வளோ இழுத்தாலும் அருந்து போகாமல் போகிற நாடி. அப்போ அந்த நாடிகளை வந்து ஒன்றாக குவித்து அக்னியா சக்கரத்துலேருந்து அந்த சக்கரத்தை குவிச்சோம்னா பென்சில் மாறி போகும், அதில் நாடிகள் போய் பிராணன் போகும். இப்போ யாரை நம்ம நினைக்கிறோமோ அவங்க மேலே அது பாயும். பாயும்பொழுது நம்முடைய பிராணனை அவங்களுக்கு கொடுக்கலாம். பிராணன் வந்து புலன் சமாச்சாரத்தை மனசு கொடுக்குறதும் மனசு நினச்சது கொண்டு உடம்பு கொடுக்கவும் செய்யுது. இப்போ நான் வந்து இந்த கையை தூக்கணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறேன். இதை செய்து கொடுக்குறது யார்? கர்மேந்திரியமாகிய பாணி. அந்த பாணிக்கு இந்த சக்தியை கொடுத்தது யார்? பிராணன். அப்போ பிராணன் மூலம் இந்த உடம்பையே என்னால் அசைக்க முடியுது. அப்போ பிராணன் மூலம் வெளியே இருக்கிற பொருளையும் தூக்க முடியும். பஞ்சபூதங்கள் அதுதானே. இந்த உடம்பு பஞ்சபூதம் ஆகுதுன்னா அதனால் மனசாலே நெருப்பு ஏற்றுறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன், சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி அந்த ஞானாக்னியில் வந்து ஹோமகுண்டை தெரிப்பாங்க. இப்போலாம் நம்மளால செய்கிறாங்களான்னு தெரியல. வத்திப்பெட்டியை ரொம்ப சீப்பாக கிடைக்குது. இதுக்காக 10 வருஷம் தியானம் பண்ணி நெருப்பு பற்ற வைக்க வேண்டியதில்லை. இந்த குறைந்தபட்சம் நம்மளை மாதிரி ஜனங்கள் வந்து முடிந்த வரைக்கும் நாம் வந்து ஒரு பவர் ஹவுஸாக இருந்து பிராணனை சேகரித்து விநியோகம் பண்ணுற மாதிரி மனசு சுத்தமாக இருந்தால் போகும். மனசு சுயநலமாக இருந்ததுன்னா பிராணன் உள்ளுக்குள்ள தான் போகும். அப்புறம் இந்த மனம் இன்னும் சொல்லக்கூடியதில் வந்து சாந்த விருத்தி என்ற அந்த பொருள் சத்துவகுணமாக இருக்கக்கூடிய சூட்சும பஞ்சபூதம் இல்லையா? சூட்சும பஞ்சபூதத்தில் சத்துவகுணமாக இருக்கக்கூடியது சமஷ்டியாக இருக்கிறது மனம். இந்த மனம் எப்படிப்பட்டதாக இருக்குது? சத்துவமாக இருக்கிறது மட்டும் இல்லை, சாந்த விருத்தியாக இருக்குது. அது ரோஜா மலர் மாதிரி அப்படியே பூத்து இருக்குது. அன்பாலையும் தயை கருணையினாலையும் குற்றமற்றதாகவும் வேண்டப்பட்டதாகவும் எனக்கு இது பத்தலை பத்தலைன்னு சொல்லக்கூடிய ஒரு டெஃபிசிட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொங்கி இருக்கின்ற அமுதமாக இருக்கிறது இல்லையா? அந்த அமுதமான மனசை நாம் யார் மேலே செலுத்துகிறோமோ அந்த பிராணன் அந்த நாடிகள் அப்படியே போகும். அங்கே கல்லூரியில் வேலை செய்கிறாங்க அல்லது வந்து ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க ஒரு அம்மா, குழந்தை வீட்டில் தனியாக இருக்குது, வயிற்று பழப்புக்காக வேலைக்கு வராங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை அழும்போது தெரியும். இப்போ இவங்க வந்து நினைப்பாங்க, ஐயோ யாராவது உதவி செய்தால் நல்லா இருக்குமே, அதை பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது அது நிச்சயமாக இவனுடைய அன்பு அங்கே பாயும். இப்போ ஒரு மனசு நம்மளுடைய உன்னத மேலே நம்ம அனுப்ப முடியும். நம்ம சுற்றி நம்முடைய மனம் என்று சொல்லக்கூடிய சத்துவகுண பஞ்சபூதங்களை நம்மளை சுற்றி நம்ம வெளியே விட்டுக்கிட்டே இருக்கணும். பிராணன் அதை எடுத்துக்கொண்டு வெளியே விநாயகம் பண்ணிக்கிட்டே இருக்குது. நாம் ஒரு பஞ்சு பொதி மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ சுயநலமாக இருக்கோம் நம்ம அதை வடங்கிடும். பொது நலம் மிக்கவங்க அவருடைய பிராணன்லாம் வெளியே நிறைய போய் அவங்களே வந்து பிராணனை உரிகின்ற ஒரு பெரிய டைனமோவாக போகிறாங்க. அவங்களே டைனமோ ஆகாயத்திலேருந்து உறிஞ்சு கொள்கிறார்கள். அவங்க சகசிரார மூலமோ கைகள் மூலமோ எல்லா மூலமும் அது வெளிவருது. இவங்களை கொண்டு போகிறாங்க. அவங்க பக்கத்தில் இருந்தாலே நோய் நொடியில் நல்லா போகுது. அவங்க மனசிலிருந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் நல்லா ஆகிடுது. இதுக்கு நேர்மாறாக எண்ணி பாருங்க. கோர விருத்தி இருக்கிற ஒரு மனிதன் அவனுடைய பிராணனும் வெளியே வரும், அவனும் தன்னுடைய நாடியை வெளியே அனுப்புவான் அவனை அறியாமலே. அப்போ இவன் நாசமாக போகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தால் எண்ணும் பொழுதே அந்த எண்ணம் அந்த குழாய் வழியாக நாடி வழியாக அது பாயும் பொழுது அந்த பிராணனும் பாயும். இந்த தச பிராணனில் அந்த மாதிரி மோசமான பிராணனும் ஒன்று இருக்குது. அது எண்ணத்தை எடுத்து செல்வது. பிராணனில் தப்பு கிடையாது, அந்த பிராணம் எண்ணத்தை எடுத்துகிட்டு போகுதுங்கிறது முக்கியம். இந்த இடத்துல வந்து ரோஜா மலருடைய வாசனை அமுதத்தை எடுத்துகிட்டு போகுது, இங்கே விஷத்தை எடுத்துகிட்டு போகுது. அந்த பிராணன் அந்த பிராணன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுது. எதை கொடுக்குறோமோ அதை எடுத்துகிட்டு போகுது. இந்த மனசு எண்ணத்தை அனுப்புதோ அந்த பிராணன் எடுத்துகிட்டு போகுது. அது நம்ம மேலே படியும் போது நம்ம அதை தான் கண் திருஷ்டி, கண் ஏறு திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது தொடர்ந்து ஒரு மனிதன் வந்து ஒருத்தர் மேலேயே தீய எண்ணங்களையே வளர்த்துட்டு வந்தாக்கா அது திருஷ்டியாகப்படுது. அவங்க சீனத்தை அடையும் அந்த பிராணன் அவங்களுக்கு கூட போகும்போது மனசுக்குள்ளே அதை கொண்டு போகும்போது ஒரு சோர்வை உணர்வார்கள். எது சட்டம் பசி இருக்கிற மாதிரி தெரியும். உடம்பெல்லாம் அது போய் சேரும்பொழுது வலியாகி உணர்வார்கள். குறிப்பாக இந்த பாடியில் ஏதோ ஒரு வயசில் ஒரு காலத்தில் அடிபட்டு விரல் வலிஞ்சிருக்கலாம், முட்டி வலிஞ்சிருக்கலாம், கணுக்கால் இருக்கலாம், அல்லது கழுத்து பக்கம். இது வந்து சின்ன வயசில் நாம் பட்ட ஒரு சின்ன காயங்களாக இருக்கும். அந்த வீக் பாயிண்டில் போய் அது நின்றுடும். அதனால் பின்னாடி பார்க்கும்போது ஒரு காலத்து அடிப்பட்டது இப்போன்னு ரொம்ப பெயினாக இருக்குது டாக்டர். எப்போ அடிப்பட்டதுன்னா அது ஒரு 10 வயசில் இருக்கும்போது பட்டதுன்னு சொல்லுவாங்க. எல்லார் உடம்புலேயும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். இந்த வீக் பாயிண்ட் வழியாக தான் இந்த பிராணங்கள் வந்து துஷ்ட பிராணங்களோட போகும். நல்ல பிராணங்களை அனுப்புறதுக்கு நமக்கு வந்து சகசிராரமும் இந்த அநாகத சக்கரமும் போகும்.
நீங்கள் இனிமேல் இதை எக்ஸ்பெரிமெண்டலாக செய்து பாருங்க. அது தடுக்கவே முடியாது, அது வந்து கழுவி சுத்தம் பண்ண தான் முடியும். நம்ம எப்படி வந்து ஸ்தூல உடம்பை நம்ம தினமும் குளித்து துணிகளை துவைச்சி போடுறோமோ மனசையும் நம்ம சுத்தம் பண்ண கற்றுக்கலாம். அதுக்காக பரிகாரங்கள் இருக்குது. இந்த பிராணசக்தியை வந்து குறிப்பாக துஷ்ட பிராணங்களை எடுப்பதற்கு சில பொருட்கள் இருக்குது. உப்பு, தண்ணீர், எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், தேங்காய், இந்த மாதிரியான சாஸ்திரம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எதில் வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு கருங்கல் எடுத்து கூட எடுத்து பண்ணலாம், ஒரு பிடி சாதம் எடுத்து கூட பண்ணலாம். அந்த பிடி சாதமோ ஏதாவது ஒரு பொருளோ படிகாரமோ அது கிரகிக்கின்ற சக்தி அதுக்கு இருக்குது, எல்லா பொருளுக்கும் இருக்கிறது. அப்போ நம்ம உடம்பு சுற்றி நம்ம எடுக்கும் பொழுது எங்கெல்லாம் தேங்கி இருக்குதோ யார் மூலமோ அது நாள்பட தேங்கி இருக்கும், நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம். பல வாரங்களாக பல மாதங்களாக அது தேர்ந்து அந்த தோல் பட்டம் முழுக்க அது நிரம்பி இருக்கும். அது நிறம் வந்து ஒரு டார்க்காக அந்த களிமண் சாணியம் களிமண்ணை மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சில சில கருப்பாக தார் மாதிரி இருக்கும். அதை நம்ம நீங்கள் வந்து கற்பனையில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் மனசில் பார்க்குறீங்க. நாளைக்கு குழந்தைங்க திருஷ்டி சுற்றி போடும்பொழுது கையில் கற்பூரமோ ஏதாவது வச்சு நம்ம உப்பையோ அது திருஷ்டி சுற்றும் பொழுது வெறும் கை கற்பூரம் வச்சா போதும், ஏற்றக்கூட வேண்டியதில்லை. அது கையில் வச்சுட்டு இருக்கும்போது நான் எப்படி பார்த்தேன் ஒரு முறைன்னா, இந்த ஜவு மிட்டாயின்னு ஒருத்தன் விற்பான் இல்லைங்களா, கை தட்டிகிட்டு இருக்க ஒரு பொம்மையோட அதை ஒன்று இழுத்து ஒரு பொம்மை செய்து விற்பான், அப்புறம் கொஞ்சம் பிச்சு முகத்தில் அடிப்பாங்க, அந்த மாதிரி வரும். அந்த உடம்புலேருந்து அது அந்த கற்பூரத்தில் வர்றதை நான் பார்த்துருக்கேன். சில பேர் மூணு நாலு குழந்தைங்களுக்கு திருஷ்டி சுத்தும் பொழுது இந்த குழந்தைங்க தான் திருஷ்டி இருக்கும் நான் நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் பக்கத்தில் குழந்தைங்கலேருந்து அதிகம் வர்றது பார்ப்பேன். அப்போ இது என்னுடைய கற்பனை இல்லை, நிஜம்தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இதை வந்து மனோ ரீதியாக பாவனையில் அதை நம்ம பார்க்கணும். எப்பவுமே நம்முடைய சாஸ்திரம் எல்லாத்தையும் பாவனையில் பாருங்கன்னு சொல்கிறாங்க, அப்புறம்தான் அது உண்மையை நமக்கு தெரியும். முதல்ல பாவிங்க, நான் நல்லவன்று ஒரு பாவனையில் இருங்க, அப்புறம் நல்லவனாக ஆகிடலாம். ஒரு பாவனையில் கூட இல்லாமல் நம்ம ஆக முடியாது. அதுக்காக வேண்டி கொஞ்ச நாள் நடிக்கலாம், நான் நல்லவன் 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 வடிவேல் சொல்கிறாங்களே, நானும் ரவுடி நானும் ரவுடி, அவன் பாவனையில் ரவுடியாக இருக்கிறான், நிஜமாக ரவுடி என்ன ஆகலை, ஆனால் அந்த பாவனையை ஒரு நாள் அவனை கொண்டு போய் அங்கே சேர்த்துடும் இல்லையா. அந்த மனோபாவம்னு சொல்லக்கூடியதில் இந்த பாவத்தில் இறை பாவத்தை கொண்டு வந்துடுறோம். நாம் வந்து நம்ம மற்றவங்க கொடுக்குறவங்களாக இருக்கணும். பொருள் கொடுக்க முடியல, இதையாவது கொடுக்கலாம் இல்லையா, பிராணம் ஃப்ரீயாக கிடைக்குது, இது செய்வதுக்கு நம்ம செலவும் கிடையாது, நமக்கு நல்லதும் கிடைக்குது, நல்ல பிராணம் ஏறுது. ஆனால் தினமும் நம்ம வந்து அகத் தூய்மை செய்வதற்கு மன தூய்மை செய்வதற்கு தியானம், தினமும் நம்ம குளிக்கும் பொழுது இந்த உடம்புல இருக்க அழுக்கு போகும்போது இந்த துஷ்ட பிராணனும் அதாவது துஷ்ட எண்ணங்களால் நிரம்பிய பிராணனும் அதில் கழிவு ஆகுறதுன்னு நான் பார்க்குறேன். கடல் நீர் குளிப்பது ரொம்ப நல்லது, கடல் நீரை குளிக்கிறது. அதனால் எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னா கால் அலம்பிக்கிறது நல்லது, கால் வழியாக ஓட்டின அந்த திருஷ்டி சுற்றி போடுறது அதெல்லாம் ரோட்டில் இருக்குது, அதெல்லாம் உடனடியாக நம்ம கால் முட்டி வரைக்கும் அது வந்திருக்கிறதுனால வீட்டுக்கு வந்தோடனே அது காலை அலம்பும்போது அது உடனடியாக தண்ணியில் போயிடுது. இதுவே நல்ல பிராணனை ஏற்றிட்டு வரும் கோயிலேருந்து அதுக்காக கால் அலம்பக்கூடாது, அதனால் அது வீட்டுக்கு கொண்டு போகணும். அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கால் அலம்ப வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இட வீடுகளுக்கோ மற்ற இடத்துக்கு செல்லும்பொழுது நம்ம காலை கழுவுறோம். உடம்பு குளிக்கிறது நல்லது, அதை தான் தீட்டுன்னு நம்ம சொல்கிறோம். தீட்டுங்கிறது வந்து பல பேர் கூடியிருக்கிற இடத்துல பல எண்ணங்கள் இருக்கிற இடத்துல நம்ம போகும்போது பல விதமான ஒரு எண்ணங்களை நம்ம பார்க்கணும். கோயிலுக்கு போனால் தீட்டு எங்கே இருக்க முடியும், ஆனால் அதுவே வந்து ஒரு சவர கடைக்கு போகிறோம், சவரம் செய்கிறவர் தீட்டு கிடையாது, அவர் நல்ல மனுஷன், ஆனால் அங்கே உட்கார்ந்தவங்களாம் யார், நிறைய பேர் அது வந்து சொல்கிறாங்க அது தீண்டத்தக்காதவர்கள்னு சொல்கிறாங்க. அவங்க தீண்டத்தக்கவர்கள் இல்லை, அவங்க செய்கின்ற தொழிலால் அவங்களுடைய தொழில் வந்து தீண்டத்தக்காத மக்கள் போய் சேர்றாங்க. கசாப்பு கடைக்கன்ற வந்து என் தீண்டத்தக்கான வாங்குறான், நீங்கள் வந்து மாமிசம் சாப்பிட்றதுனால தானே அவனை வெட்ட வச்சுருக்கிறீங்க, யாருமே மாமிசம் சாப்பிடலான்ற ஊர் இல்லைங்கும் போது அவன் என்ன வேலை பண்ணுவான், கத்திரிக்காய் தான் வெட்டுவான், அவன் எப்படி தீண்டத்தவன் ஆக முடியும், அவனையே நம்ம மாற்றி வச்சுருக்கிறோம். அவன் நல்லவன் தான், உங்களுக்கு எவ்வளோ பாடுபடும், தீண்டத்தகவல் மனிதர் கிடையாது, எண்ணம் தான். அந்த எண்ணங்கள் எங்கே போயிருக்குதோ அதை எடுத்து நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கிறோம். அதனால் நம்ம கட்டிங் போயிட்டு வந்தால் குளிக்கிறோன்னு சொன்னால் அது வந்து அவர் என்ன தொட்டதுனாலன்றது அர்த்தம் இல்லை, நான் அங்கே போயிருந்தேன், என்ன மாதிரி பல பேர் இருந்தாங்க, அதே சீட்டில் தான் நான் உட்காந்தேன், அதனால் நான் குளிக்கிறேன். இது தான் அந்த தாத்பரியம். தண்ணிக்கு அந்த பவர் உண்டு.
அந்த தண்ணி வந்து வெறும் தண்ணியாக பார்க்காம அது கங்கா தீர்த்தமாக நம்ம பாவனை பண்ணணும். எந்த தண்ணியாக இருந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணியாக இருந்தால் கூட அது தண்ணியை தீர்த்தமாக மாற்றுறதுக்கு ஒரே மெத்தட் நம்ம உள்ளங்கையை அது மேலே வச்சு கங்கா யமுனா சரஸ்வதி, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது எல்லாமே நமக்கு தெரியும்னா கங்கா யமுனா சரஸ்வதின்னு சொல்லி சொன்ன உடனே மனசாக பாவனை பண்ணுங்கள். அந்த பிராணன்லாம் தண்ணிக்குள்ளே போய் கரைஞ்சி ஒரு ஓம் என்ற ஒலியோடு அது போய் நிரம்பி இருக்கிற மாதிரி ஒரு பாவனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது உண்மையாக நடக்கும். அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பார்க்க நிறைய முனிவர்கள் எல்லாம் தீர்த்தம் தெளித்து தான் எழுப்பியிருக்கிறாங்க. நிறைய பேரை வந்து புண்ணியாஜனம் சொல்லி வீடை வந்து தீர்த்த தெளித்து தான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னா அந்த பிராண தண்ணியை பிராண பிரதிஷ்டை பண்ண பிறகு அந்த தண்ணி எல்லோரும் தெளிக்கிறாங்க. அந்த தீர்த்தத்தில் அவ்வளோ மகிமை இருக்கிறது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி துஷ்ட எண்ணங்களையும் தீர்த்தம் எடுத்துக்கணும். கெட்ட எண்ணத்தோடு அந்த மனசை வச்சு அந்த தண்ணியை கொடுத்தோம்னா அந்த உடம்பு நோய்கள் தான் கொடுக்கும். நான் இங்கேயே ஒரு இடத்துல வந்து படித்தேன், ஒரு பொருள் வந்து இந்த எண்ணங்களால் தீட்டப்பட்டதுனால தீட்டு, நல்ல எண்ணங்களால் பட்டாலும் அது தீட்டு தானே, அது சுப தீட்டுங்கிறோம். இப்போ இந்த பொருள் தீட்டு உடையதா தீட்டு இல்லாததா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்கே ஒருத்தில் படித்தேன், நான் அதை செய்து பார்த்தேன், நீங்கள் ஒன்றே செய்து பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க இந்த ரெண்டு விரல் இருந்தீங்களா இதை வந்து இப்படி பிடிச்சிக்கணுமா இடது கையால், வலது விரல் வரட்டிலையும் இதை உள்ள வச்சு இந்த பொருள் தீட்டுடையதா இல்லையா அப்படின்னு பார்த்தா திறந்துடுச்சு திறந்துடும். அது இல்லைன்னு சொன்னால் அது நல்லதுன்னு அர்த்தம். அப்போ ஒன்று செய்யலாமா செய்யக்கூடாதா, இது விஷமுடையதா இல்லைன்னா அது சக்தி இருக்குதா இல்லையான்னு பார்த்தா, நமக்கு வந்து வேணும்னு சொன்னால் இது விடாது, கெட்டியாக பிடிச்சிக்கும். இப்போ இந்த இது 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 செய்வது வந்து நாம் இல்லை, நம்முடைய ஆழ்வனை நமக்கு அதை செய்து கொடுக்குது. இது ஒரு மெத்தடு சொல்கிறாங்க. இது இப்படி லேசாக இப்படி வந்துடுச்சுன்னு சொன்னால் அது வேண்டாம், இது விட மாட்டேங்குதுன்னு சொன்னால் அது வேணும் அப்படின்னு பழகிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்பொழுது நம்ம வந்து மற்றவங்களுக்கு காட்டில் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாயிருக்கும். இந்த லூஸ் ஏதாவது சொன்னால் சாப்பிட கொடுத்தாக்கா முதல்ல விரல வச்சு பேச்சுக்காக தான் சொன்னேன். அதனால் நம்ம அதையே செய்துட்டு இருக்கணுன்ற விஷயம் இல்லை. இப்போ நம்மளுடைய மனசு வந்து ஒரு மோப்ப நாய் மாதிரி, இவர் உடம்புல வந்து இந்த பிராணம் இருக்குமா, இவர்கிட்ட இது இருக்குமா அது இருக்குமாலாம் அப்படின்னு நம்ம வந்து இருக்கக்கூடாது. தேவைப்பட்ட பொழுது குருநாதரை மனசு நினச்சிக்கிட்டு அவர் சொன்னதெல்லாம் நியாயம்னு இருந்ததுன்னா எனக்கு இதை காட்டி கொடுக்கட்டும் அவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தரை பார்த்து நல்லது செய்வதற்காக செய்யணும். இதே ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு எல்லாரையும் பார்த்து இடப்படக்கூடாது, அது ரொம்ப தப்பாக போயிடும். நம்ம வந்து சில பேர் விருப்ப விருப்புக்கு ஆளாகும், நம்ம மற்றவங்களை காட்டின உயர்வானவர்கள் நம்ம நினைக்க வேண்டிய எண்ணம் வரும், அதை நம்ம அடிக்கடி வெளியே பேசிகிட்டே இருப்போம். அது பேச பேச வந்து நமக்கு நாம் அதுக்கேற்ற மாதிரி வாழ பக்குவப்படுத்திக்கணும். வாழ முடியாதவங்க இதை பேசி பிரயோஜனம் இல்லை. அப்போ சொல்லுவாங்க இவங்க பேசுறது ஒன்று செய்கிறது வேற. இப்போ ஆர்ஜவங்கிறது வந்து மனசு நினைக்கிறதும் வாயில் பேசுறதும் மனசு உடல் செய்வதும் ஒன்றா இருக்கணும். மனோ வாக்கு காயம் மூன்றும் ஒன்றாக இருக்கிறது தான் நேர்மை. நேர்மையானவன் அப்படின்னு சொன்ன அர்த்தம், அவன் எது மனசு நினைக்கிறானோ அதை தான் செய்வான், அதை தான் சொல்லுவான், அவன் தான் அது பேர் ஆர்ஜவம், நேர்கோடு நேர்மை. அப்போ நேர்மையானவர் அப்படின்றது அர்த்தம் இது தான். இப்போ நேர்மை இல்லாமல் வாழறது வந்து ஹிப்போக்ரசி. வெளி உலகத்துக்கு தத்துவங்களெல்லாம் பேசுறது, ஆனால் வாழ்க்கையில் பார்த்தா செயலெல்லாம் வேறு மாதிரி இருக்குனாக்கா அவங்க வந்து இந்த தத்துவத்தை வந்து இந்த வேடிக்கை பண்ணுறதுக்கும் விளையாட்டு பண்ணுறதுக்கும் தன்னை வந்து பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்காக இருந்தாலும் இதனால் நிறைய சித்தர்களாக ஆகிற நிலைவுகள்லாம் நிறைய கெட்டு போகிறதுக்கு காரணம் இது தான். இந்த சித்தர் வழியில் போகிறவங்க எல்லாமே மனநோய்க்கு ஆளாகிறாங்க. அப்புறம் இந்த சூட்சும சரீரமாக இருக்கிறது வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியே போய் அது வந்து ஒரு லெஜிட்டிமேட் லைஃப்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடில் இருந்ததுன்னா பித்ருலோகம்தான் நேரடியாக போகணும். நேரடியாக சொர்க்கெல்லாம் போக மாட்டாங்க, ஃபஸ்ட்டு ஜங்ஷன் ஜோலார்பேட்டை போனால் தான் எல்லா ட்ரெயின் மாற முடியும். அந்த மாதிரி அங்கே பித்ருலோகத்துக்கு போன பிறகு அங்கிருந்த தெய்வங்கள் தான் அவங்கள வந்து உங்கள் புண்ணியம் நிறைய இருக்குது நீங்கள் அங்கே போகலாம். ஆனால் உடம்பு க்ஷீணமாக இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு 60-70 வயசில் இருக்கும்போது நம்ம சூட்சும சரீரமும் அதுக்கேற்ற ஒரு பாதிக்கப்பட்டு தான் இருக்கும். கிட்னி போயிருக்கலாம், லிவர் போயிருக்கலாம், அதுலாம் அவங்க பித்ருலோகத்தில் போய் நேரம் படுத்து தூங்குவாங்க. தூங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அஸ்வினி சகோதரன் சொல்லக்கூடிய தேவகணங்கள் அவங்களோட உடம்பை நல்லா பண்ணுவாங்க. அஸ்வினி தான் வந்து எப்பவுமே அஸ்வினி சகோதரர்கள் தான் இல்லை மகாபாரதத்தில் வந்து ரெண்டு கடைசியில் அந்த ரெண்டு பசங்க இருக்கிறாங்களா அவங்க பேர் என்ன, நகுலன் சகாதேவ். இவங்க ரெண்டு பேர் தான் அடிபட்டால் நல்லா பண்ணுறவங்க. கர்ணனுக்கு கூட அந்த கவசம் எடுத்தபோது ரத்த கலரியாக இருக்கும்போது அவங்கள போய் காப்பாற்றுவாங்க. எதிரிகளை போய் காப்பாற்றுறீங்களே
அப்படின்னு சொல்லுவான். இல்லை என்னுடைய தொழில் இது, நான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் அஸ்வினி சகோதரர்கள். அந்த அஸ்வினி வந்து பிராணன், நம்ம மூக்கு வழியாக உள்ளே போகும், அது வெண் குதிரைன்னு பேர். ரிக்வேதத்துலேயே முதல் ரெண்டு மூணு பாட்டே இதை பற்றி தான் பேசுது. எனக்கு ரொம்ப நாளாக வந்து நீண்ட கால்களுடைய வெண் குதிரை இரண்டு பக்கம் பாய்ந்ததுன்னு ரிக்வேதத்தில் நான் படித்தேன். இதை நான் படிக்க வேண்டாம், இது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. நீண்ட கால்களுடைய வெண் குதிரை ரெண்டு பாயுதுன்னு எதை சொல்கிறார் இது? இப்போ வேதத்தை நம்ம புரிஞ்சிக்கிறதுங்கிறது வந்து அது வெறும் வாட்சியார்த்தத்தில் நம்ம பார்க்க முடியாது. அது வந்து சூசகமாக சிலதெல்லாம் சொல்லுது மந்திரங்களில். ரிக்வேதத்திலே அக்னிமேலையன் தான் ஆரம்பிக்குது. அந்த முதல் ரெண்டு பாடலுக்கு அப்புறமே இதை தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. வியாசம் பாயினர் சொல்லும்போதே இதுதான் சொல்கிறார். என்னென்ன ஆழமாக அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதனால் நம்ம வேதங்களை படித்து அதை புரிஞ்சுக்கிறது நமக்கு பாண்டித்யம் இல்லை. அதனால் உபநிஷத்தோடு நம்ம நிறுத்திக்கிறோம். நல்ல அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கூடிய ஒரு சித்தராகவும் நான் சொல்லக்கூடிய தத்துவங்களெல்லாம் உள்வாங்கி கொண்டவங்க இந்த அர்த்தத்தோடு படித்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். நம்முடைய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய நூல்களில் இருக்கக்கூடிய தகவலெல்லாம் உள்ளபடியே புரிஞ்சுக்கணும்னா இது தான் நமக்கு முடியும். நம்ம முன்னால் சொல்லுங்கள் பஞ்சமகா யஜ்ஞம்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒரு திருக்குறள் படிக்கும்போது தான் தெரிந்து அவர் ஆட இவர் இது முன்னாடி இவரும் சொல்லியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், தென்புலத்தார் தெய்வங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. இந்த ஐந்தும் செய்வது கடமை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு மனிதனுடைய கடமைன்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது பஞ்சமகா யஜ்ஞன்ட்டு உபநிஷத்தில் சொல்லுது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது வந்து தெய்வங்களை வணங்குதல், பித்திருக்களை வணங்குதல், ரிஷிகளை வணங்குதல், குருநாதரை வணங்குதல், ஆத்மா தன்னை தானே அவன் வந்து போஷிக்கணும், பஞ்சபூதங்களுக்கும் அவன் வந்து காப்பாற்றணும். இதுதான் பஞ்சமகா யஜ்ஞம். ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டியது இது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா இந்த திருவள்ளுவருடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சணும்னு சொன்னால் இது நம்ம படிச்சிருந்தா தானே தெரியும். நிறங்கள் ஒரு ஐந்தானாய் போற்றின்னு சொல்லும்போது ஐந்துங்கிறது நிறங்கள்ங்கிறது வழக்கமாக தமிழ் புலவர்கள் தான் வந்து திருவாசகத்துக்கு மொழி பெயர்க்கிறாங்க. அதுக்கு தான் பதவரை எழுதுறாங்க. அவங்களுக்கு வேதாந்தம் தெரியலனா எப்படி இருக்க அர்த்தம் சொல்லுவாங்க? பல்வகை நிறங்களாக இருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் தான் இது வந்து அம்ச பஞ்சகம் வர்ண பஞ்சகம் அப்படின்னு வேதத்தில் சொல்கிறது தான் இது சொல்லியிருக்கிறாரு மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய அறிவு விசாலம் அடைந்து எல்லாம் ஒரு புரிதலுக்கு வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி புஸ்தகத்தில் இருக்கக்கூடியதை ஆடி தோண்டி துளைந்து பார்க்கணும். நாம் இதை பற்றி சிந்திக்கணும். சிந்திக்க சிந்திக்க நிறைய வேணும் புரியும். நான் சொன்ன இந்த சூட்சும சரீர விஷயங்களெல்லாம் சாஸ்திரத்தை அவ்வளோ கோடிட்டு தான் காட்டியிருக்கிறாங்க. ஒன்றோட ஒன்று வாழ்க்கை நடத்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்து பிடிக்கும் போது இப்படி இருக்க முடியுங்கிறது நம்ம வந்து ஒரு ஹைப்போதெசிஸ் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஒரு மாடல் தான், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் மாடல். இது வேலை செய்து நம்ம ஒத்துக்குவோம். ஒருவேளை நான் சொல்கிறது வந்து முரண்பாடாக இருந்ததுன்னா தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த ஹைப்போதெசிஸை இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளை நான் சொல்கிற கண்ணோட்டத்தில் பிராணன் நாடிகள் நம்ம உடம்புலேருந்து வெளியே போகிற முறை அந்த பிராணனில் எந்த மாதிரி மனத்தை எடுத்துகிட்டு போகுது என்றதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி செயல்படுத்தி நடந்த நிகழ்வு வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் சரியினாக்கா நீங்கள் ஒத்துக்குங்க. இல்லை சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார் நான் செய்து பார்த்து நடக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த மாடல் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டாம். இந்த மாடல் நம்ம வந்து வேதம் வேதம் தான் நம்ம கொடுத்துருக்குது, அதை நம்ம நம்புவோம். விஞ்ஞானம் கூட ஒரு மாடலை கொடுக்கலாம். அவங்க ட்ரீட்மெண்ட் மெத்தடில் ஏதாவது சொல்லலாம், அக்கு பங்க்சர் ஒன்று சொல்லலாம், அக்கு ப்ரெஷர் ஒன்று சொல்லலாம், பிராணன் சிகிச்சை வறுமெல்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த மாடல் இந்த மாடலும் ஒத்து வருது. எனக்கு என்ன என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன். நீங்களும் உங்களை நிறைய பேர் ஹீலர்ஸ் இருக்கலாம், அக்கு பங்க்சர் செய்கிறவங்க, அக்கு ப்ரெஷர் செய்கிறவங்க, இயற்கை மருத்துவம் செய்யலாம். இந்த மாடலை வந்து அடிப்படையாக வச்சு நீங்கள் செய்து பாருங்கள், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும், இன்னும் பெட்டராக அது செய்ய முடியும். காய்கறிகளேருந்து நம்ம வந்து பிராணனை தான் சாப்பிட்றோம், ஸ்தூலமாகவும் நம்ம சாப்பிட்றோம் காய்கறிகளை கீரைகளை. அது நம்ம உடம்பு வேண்டிய மினரல்ஸை கொடுக்குது, ப்ரோட்டீனை கொடுக்குது, நார் சத்து கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. ஆனால் பிராணனையும் கொடுக்குது. அதுதான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிடுவோம். ஒரு ஆப்பிளை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது ஆப்பிளினுடைய எல்லா பொருளையும் சாப்பிட்றது மட்டுமில்லை பிராணனையும் சாப்பிட்றோம். ஆனால் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போதோ மற்றத்தில் வைக்கும்போதோ அது அழுகி போகும்போது பிராணன் அதுலேருந்து கசிஞ்சு போயிடுது. அதை சாப்பிட்ட புழு அதை எடுத்துகிட்டு போயிடுது, அல்லது மெல்ல அதுலேருந்து கசிஞ்சு போயிடுது. அது பிராணனை வாங்குகின்ற சக்தி அது இழந்துடுது. இருந்த பிராணம் கொஞ்சம் கொஞ்சமாக அது போயிடுது. காய்கறிகளெல்லாம் வந்து எவ்வளோ கூட முடியுமோ அறையாக வேக வச்சு குறையுமா குறைவாக சாப்பிட்றது நல்லது. அந்த ரிஷிகள்லாம் அந்த காலத்தில் வந்து பிராணனை காப்பாற்றுக்கு வெறும் காய்கறிகளை மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அவங்க வந்து பெருசாக ஒன்றும் சாப்பிடல, அவங்களுக்கு வேண்டிய பிராணன் இருக்குது. சில பேர் வந்து பிராணனை நேரடியாகவே எந்த உணவும் இல்லாமல் இருந்து வெறும் வெயிலாலேயும் காத்தாலேயுமே வாழ்ந்தாருன்னு சொல்கிறோம். வெறும் மூச்சு காத்தாலே வாழ்ந்தாருன்னு சொல்லியிருக்கோம். திருவண்ணாமலையில் நானே அவரை போய் பார்த்தேன். 6 வருஷமாக அவர் வந்து அந்த மலை உச்சி கொஞ்சம் கீழே ஒரு குகையில் அவர் இருந்தார். அவரை பார்க்கணுன்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் போனோம். போனால் அவர் வந்து தலையில் வந்து பாலித்தீன் ஒரு நூல் போட்டு கட்டியிருக்கிறார்.
அந்த பாலித்தீன் ஷீட்டு அது வந்து ஒரு தொப்பி மாதிரி இருக்குது, ஒரு ஃப்ரெஞ்சு லேடி ஒரு ஹேட் போட்டுருக்குற மாதிரி இருக்குது. அவர் எங்கே கால் கையின்னு பார்த்தோமே எல்லாமே மூங்கில் குச்சிகள் வந்து ஒட்டா வந்து சுள்ளிக்கட்டையை கட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துருக்கிறார். கை எது கால் எது உடம்பு எதுன்னு தெரியலலாம் ஒரே ஷேப்பில் குச்சி குச்சியாக இருக்குது, அது ஒன்றுமே இல்லை, ஆனால் உயிர் மட்டும் இருக்குது, ஒன்றுமே சாப்பிட்றது. இரவு பகல் அங்கே இருக்கிறார், இருட்டானவனு நம்ம கீழே இறங்கலான்னு பயமாக இருக்குது நமக்கு அந்த மலை உச்சியில். ஆனால் நம்மளாம் போனவர் அவர் இருக்கிறார், வானமே குறையாக நட்சத்திரங்கள் மட்டுமே மின்மினிக்குது, அதில் பூச்சிகள் என்னையோ என்னென்ன பறவைகள் வருமோ எது வருமோ தெரியாது. அங்கே இருக்கிறார், வெயில் கொளுத்துது, மழை காற்று அடிக்குது, எதுவுமே இல்லை, பிரஜை இல்லாமல் அவர் இருந்துட்டுருக்கிறார். 6 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் இதெல்லாம் விஷயம் தெரிஞ்ச பிறகு ஜனங்கள்லாம் போய் போய் பார்த்து அவரை தொந்தரவு பண்ணி இவங்க அவங்க பிரசாதம்லாம் கொடுக்கறது, அவரை சுற்றி வர்றது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய கல்ட்டு உண்டாயிடுச்சு. அவர் வந்து 9 முறை சுற்றி வரணும், எப்படி சுற்றி வரணும்னா அவர் வந்து ஒரு பாலித்தீன் ஷீட் கட்டியிருந்தார் இல்லையா, அதனால் இவங்கெல்லாம் வந்து தலையில் தன்னோட கைக்குட்டியை தலையில் போட்டு முடி போட்டுட்டு போகிறாங்க. மனிதர்களையே அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை, அவர் எதுவும் பேசுனதே கிடையாது. இதெல்லாம் செய்யுங்க, எதை சொல்லுங்கள், நான் முனிவர்னும் சொல்லலை, ரிஷின்னு சொல்லலை, நான் யோகின்னு சொல்லி, என்னை பார்த்தா அவர் பைத்தியமாக தான் தெரியுது. யார் பாலித்தீன் எதுவும் தலையில் கட்டிகிட்ருக்கிறான்னு எனக்கு தெரியல. தெரியாதனமாக ஒருத்தர் மாட்டிக்கிட்டார், தெரியாதனமாக அவருக்கு பிராணசக்தியை வாங்கிட்டு ஒரு முறை தெரிஞ்சிருச்சு, அவர் கீழே இறங்கி வர்றது வழி மொழியும் தெரியல, அப்படிப்பட்டவராக தான் எனக்கு தெரியுது. எல்லாரும் தான் முடியும், யார் வேணாலும் இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படலாம். அவர் பிராரப்தம் முடிகிற வரைக்கும் அவர் உயிரோடு தான் இருந்தால் இருப்பார். ஆனால் நம்ம பார்க்குற பார்வையில் அவர் வந்து ரிஷியாகவும் பெரிய மகானாகவும் தெரியுது. அவர் என்ன செய்தால் பிடிக்கும்னு தெரியல, அவரை மாதிரியே நாமளும் கர்ச்சி கட்டிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே நான் போய் பார்த்துருந்தாலும் கிட்ட போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து தட்டார், இப்படி வரக்கூடாதுங்க, தலையில் கர்ச்சி கட்டிட்டு தான் வரணும். எப்போ சொன்னார் உங்ககிட்டன்னு கேட்டேன், என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, பாருங்கள் இவங்கெல்லாம் முட்டாளுங்க, நீங்கள் மட்டும் தான் புத்திசாலியாங்க. சரி, அப்படிப்பட்டவர்கள் நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம போகலான்னு இறங்கி வந்துட்டேன். வீடு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்காங்க, அவர் வந்து தண்ணி தான் குடிச்சிருக்காரு. ஏதோ ஒன்று காத்தோ தண்ணியோ பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒன்றுலேருந்து அவர் பிராணந்தம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வாங்குற மெத்தட் தெரிஞ்சுக்கிச்சு, அந்த மெத்தட் அவருக்கே தெரியாது, எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாது. எடிசன் போன்றவங்கெல்லாம் எப்படி வேலை செய்ய தெரியாதுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. எடிசனுக்கு வந்து மேக்னட்டிசமோ எலக்ட்ரிசிட்டியோ ஒன்றுமே தெரியாது, வோல்ட்டு ஆம்பியரு ஒன்றும் தெரியாது. இதை சேர்த்து அதை சேர்த்து அது வருன்றதெல்லாம் அவர் செய்யக்கூடாது. அவங்க வந்து இன்வென்டர்ஸ், தேர் நாட் டிஸ்கவரர்ஸ். சயின்டிஸ்டில் 2 வகை இருக்குது, தானே ஒரு கருத்தை உண்டாக்கி முன்பு சொல்கிற வந்து சயின்டிஸ்ட்டு, டிஸ்கவரர். அவன் எதாவது கண்டுபிடிச்சி போட்டாலும் அதை ஒட்டை வச்சு இதெல்லாம் பண்ணி ஜேட்ஜெட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து இன்வென்டர்ஸ். இப்போ ஜிடி நாயுடு போன்றவங்கெல்லாம் சயின்டிஸ்ட் கிடையாது, இன்வென்டர்ஸ். அந்த என்ஜினை உள்ளே என்ஜின் ஏன் ஸ்பார்க் பண்ணுது, எவ்வளோ ஸ்பார்க் பண்ண அதெல்லாம் தெரியாது. அதை வச்சுட்டு இவர் மோட்டர் செய்வார், இதெல்லாம் பண்ணுவார், மாற்றி கீற்றி போட்டு பார்ப்பார், வெற்றி வந்தால் அது வந்து சொல்வார். ஏன் வெற்றின்னு அவரால் சொல்ல தெரியாது, ஏன் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல தெரியாது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு முறையில் நாமே கூட நம்மை அறியாமல் இந்த சக்தி நமக்கு வந்துடும். அவங்களால மற்றவங்களுக்கு சொல்லித்தர தெரியாது, நீங்களே இது மாதிரி இருங்கன்னு வரலாறு சொல்ல தெரியுமா, எப்படி சார் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருங்கன்னு தான் சொல்லுவேன், நம்மளால் இருக்க முடியாது. முதல் நாள் நம்முடைய உண்ணாவிரதெல்லாம் பார்க்குறோம் இல்லை, நாங்கள் உண்ணாவிரதெல்லாம் இருக்கும்பொழுது 1 நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பந்தல்லே நிறந்து போயிடுவார். அப்புறம் வந்து பார்த்தா ஏப்பம் வரட்டர் எங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, நம்மளால முடியாது. சில சமயம் அந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் சில பேர் கிடச்சிது, அது பெரிய ஞானமோ அது பெரிய வந்து கிஃப்டோ அவங்கெல்லாம் வந்து போற்ற தகுந்தவர்களோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு அபரண்ட் மெக்கானிசம், தெரியாதனமாக ஒரு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு அது அதே மாட்டிக்கிட்ட ஒன்று அவங்களுக்கு பரிதாபம் தான் பண்ணணும். அதை பார்த்து நாமளும் அப்படி மாதிரி இருக்க முடியுமா, தண்ணியே குடிச்சிட்டு உயிர் வாழ முடியுமா அப்படின்னு. அப்புறம் அப்படிப்பட்ட இது இருக்குங்க, நல்லா இருக்குது, சுண்டல் சாப்பிட்லாம், வித விதமான பொருள் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு வெறும் தண்ணி குடிக்கிறதுல என்ன யூஸ் இருக்குது. 5 புலன்களும் கொடுத்துருக்குறாங்க, சூட்சம சரீரத்தையும் வத்தப்படணும். ஞானம் கிடைக்கிறதுன்னா வேறு, ஞானம் கிடைக்காம உடம்பு மட்டும் இப்படி வருத்திக்கிட்டு இப்படி வாழறதுங்கிறது வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. அதனால் இந்த அழுக்கு சாமியார், சட சாமியார், கையை மட்டும் தூக்கி வச்சுருக்கிற சாமியார், நகை வளர்க்குற சாமியார், சாக்கடையிலே தண்ணி குடிக்கிற சாமியார், இதெல்லாம் சாமியாரே கிடையாது. தேர் மென்டலி சேலஞ்சு பீப்புள், அவங்க சரி கிடையாது.
அது நமக்கு வழிகாட்டியும் கிடையாது, அவங்க ஒரு வார்த்தையும் சொல்கிறதும் கிடையாது, நமக்கு நல்ல வழியும் காட்டுறதில்ல. அவர்கிட்ட போனாங்க எனக்கு இது நடந்துச்சு நடந்துச்சுன்னா உன்னுடைய நல்ல காலம் நடந்துருக்குது அவ்வளோதான், அவரே ஒன்றுமே உங்களுக்கு செய்யவே இல்லை. இப்படியே மகானாக ஆக்கி விட்டுறாங்க. அப்புறம் அவருக்கு ஒன்று ஒரு இடத்துல உட்கார வச்சுருவாங்க, அவருக்கு சிலையை வைக்கிறாங்க, அவங்களை சுற்றி வராங்க, மண்டபம் கட்டிடுறாங்க, அவருக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்படி கூட நிறைய பேர் நடந்துருக்குறாங்க. இது மனிதனுடைய ஒரு இது ஒரு மீம்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை வந்து சொல்லி சொல்லி பரப்பிக்கிட்டே இருக்கக்கூடியது. இந்த நீங்கள் இந்த பகுத்தறிவோடு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமே. தயவுசெய்து மற்றவங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. இந்த மகான்கள்ங்கிறவங்க யாருன்னா உண்மையாகவே சத்குருங்கிறவர், ரியாலிட்டியை பற்றி உண்மையை உன்னை பற்றி இது உனக்கு யாருன்ற சொல்லிக் கொடுக்குறவர் தான் குரு. சும்மா தன்னை அழுக்காகவும் குளிக்காமலும் இருக்கிறவர் வந்து நம்ம குரு நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்கன்னா இருந்துட்டு போட்டோம், அவங்க பிரச்சனை. அவங்களுக்கு பூர்வீகத்தை தேடி பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியும், அவர் சின்ன வயசில் ஏதோ பண்ணி ஓடி வந்தவர், குடும்ப தொல்லை தாங்காமல் இப்படி வந்தவர், கடனுக்கு எப்படி தப்பிக்கலான்றதுக்கு இந்த வேஷத்தில் இருக்கலாம், எப்படி ஒன்றா இருந்திருக்கலாம். ஆனால் இது அது வந்து ஒரு பெரிய மகிமையோ, அது வந்து போற்றத்தகுந்ததோ, அது உயர்வானதோலாம் நான் எடுத்துக்க முடியாது. உயர்வானதுங்கிறது வந்து உண்மையை உங்களை உணர வைக்கின்ற முறை அது உங்ககிட்டே இருக்குது. அவர்கிட்ட என்ன இருந்தால் நம்மகிட்டும் இருக்குது. நமக்கு வந்து கடவுள் எல்லோரும் சமமாக தான் கொடுத்துருக்காரு. சூட்சும சரீரம் மகானுக்கும் ஒன்று, சாதாரண பாமரனுக்கும் ஒன்று தான். அது எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு பொறுத்தோம். அவர் அப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு, நம்ம இப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். சயின்டிஸ்ட்டுங்க வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க, இசைக்கலைஞர் வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதே ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் தான், சாதனம் ஒன்று தான். அந்த போக சாதனம் சூட்சும சரீரம். நான் என் சூட்சும சரீரத்தை அதிகம் பேசுகிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நிறைய நமக்கு செயல்படுது. எண்ணங்களுக்கும் காரணம், செயல்களுக்கும் காரணம், இன்பத் துன்பத்துக்கும் காரணம், பிறப்பிறப்பு காரணம். இதுதான் நம்ம பிரச்சனை. இப்போ ஆத்மாவை பற்றி நம்ம பேசி நமக்கு என்ன பிரயோஜனம்? ஆத்மா நமக்கு வந்து அடையக்கூடிய பொருள் இல்லை. நான் ஆத்மாவை அடைவேன். நீங்கள் ஏற்கனவே ஆத்மா தான், எப்போவுமே ஆத்மா தான். அதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தான். ஆனால் தெரிஞ்சுக்கிற தடையாக இருக்குது இந்த சூட்சும சரீரம் தான். இந்த சூட்சும சரீரத்துக்கு கொண்டுக்கிறது காரணம். அந்த காரணத்தை நம்ம அடுத்த வாரம் பார்த்துட்டு அதை உடைச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம பிறவாத நிலை போகலாம். ஜோ வள்ளலார் சொன்ன மாதிரி ஜோதியில் கலந்துருக்கிறதுங்கிறது அதுதான். இனிமேல் பிறக்காமல் ஜோதியிலே இருக்கின்ற நிலை. இங்கே இருக்க அந்த பகிர் ஜோதி இங்கே இருக்குது, அந்தர்ஜோதி மனம் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து பரஜோதி இருக்கிறது. இந்த ஜோதி நமக்கு தெரியுது, இந்த ஜோதி நீங்கள் சொன்னீங்களே பலரும் காண்பது, அந்த பாடுங்க, இல்லக விளக்கு, இல்லக விளக்கது, வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு இரல் கெடுப்பது, சொல்லுங்க. பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இதான் பகிர் ஜோதி, அந்தர் ஜோதி, பரம் ஜோதி. இதுதான் அவர் பாட்டில் சொல்கிறார். பலரும் காண்பது சூரியன். இந்த இது வந்து வீட்டில் இருக்கக்கூடியது. சொல்லக விளக்குது வந்து குருநாதர் சொல்லுகின்ற சொல்லால் நம்முடைய அறியாமை டக்குன்னு போயிட்டு வெளிச்சம் வருது. பல்பா அப்படின்னு கேட்குறாங்க. டியூப்லைட் வேறு, சில பேர் பல்பேரியன்னு போடுறாங்க. ஒரு வெளிச்சம் நமக்கு தோன்றுச்சிங்க அப்படி. அது சொல்லால் ஏற்பட்ட ஒரு விளக்கு அந்த ஜோதி. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த பரம் ஜோதி நமசிவாய அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, இன்னைக்கு ஒரு மந்திரம் சொல்லிட்டு நம்ம விளக்கிட்டுருக்காங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். குருப்பியோ நமஹ.